ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் சர்வைக்கல் ப்ளக்ஸஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி அப்பர் லிம்பில் பிரேக்கல் ப்ளக்ஸஸ் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி லோவர் லிம்பில் சேக்கரல் ப்ளக்ஸஸ், லம்பார் ப்ளக்ஸஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி ஹெட் அண்ட் நெக்கில் சர்வைக்கல் ப்ளக்ஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இது வந்து ஆன்டீரியர் ராமே ஆஃப் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வருது. ஸோ ஒரு ஸ்பைனல் கார்ட் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு நர்வ்ஸ் வந்து வென்ட்ரல் ரூட்லேருந்து வரும், டார்சல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட், வென்ட்ரல் அண்ட் டார்சல் ரூட்லேருந்து வரும். மறுபடியும் அது மெர்ஜ் ஆகிட்டு மறுபடியும் ரெண்டு டிவைட் ஆகும், ஆன்டீரியர் ராமே அண்ட் போஸ்டீரியர் ராமே. ராமே அப்படின்னா டிவிஷன் அர்த்தம். ஸோ அதில் ஆன்டீரியர் ராமே ஃப்ரம் C1, C2, C3, C4 அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் C5ஓட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஆனால் ரூட் வேல்யூ பார்த்தோம்னா C1, C2, C3, C4 தான். இதிலிருந்து C1லேருந்து C4 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் ராமே எல்லாம் சேர்ந்து தான் சர்வைக்கல் ப்ளக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த சர்வைக்கல் ப்ளக்ஸஸில் 3 types ஆஃப் நர்வ்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று வந்து சென்சரி இல்லைனா க்யூட்டேனியஸ்னால் ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நர்வ்ஸ். ரெண்டாவது மோட்டர், மசிலுக்கு சப்ளை பண்ணது மசிலோட ஆக்ஷனுக்கு. தேர்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு, ரெண்டுமே சென்சேஷன் ப்ளஸ் மோட்டர். ஸோ இந்த மாதிரி 3 types ஆஃப் நர்வ்ஸ் நம்மளால் சர்வைக்கல் ப்ளக்ஸஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நர்வ் C1லேருந்து டைரக்டாக ஒரு நர்வ் வருது, வந்துட்டு ரெண்டு மசிலுக்கு சப்ளை பண்ணுது. ஒன்று வந்து ஜீனோஹயாய்டு தைரோஹயாய்டு. ஓகே, இந்த C1 வந்து ஒரு கிரேனியல் நர்வ் கூட பாஸ் ஆகும், தட் இஸ் 12th கிரேனியல் நர்வ், தட் இஸ் ஹைப்போக்ளோசல் நர்வ், அது கூட சேர்ந்து பாஸ் ஆகும். இந்த ஹைப்போக்ளோசல் நர்வ் போயிட்டு ஒரு 4 டங் மசிலுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ், சர்வைக்கல் ப்ளக்ஸஸ்க்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் இந்த C1 கூட தான் இந்த கிரேனியல் நர்வ் நம்பர் 12, தட் இஸ் ஹைப்போக்ளோசல் நர்வ் வந்து பாஸ் ஆகும். இந்த நெக்ஸ்ட் நர்வ் இஸ் அன்சா சர்வைக்காலிஸ். ஸோ அன்சா சர்வைக்காலிஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அது செப்பரேட்டாக கூட நிறைய டைமில் க்வெஷ்சன்ஸில் வந்திருக்கு. இது வந்து ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த C1 கூட இப்படி ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, C1 கூட ஜாயின் ஆகும். இதிலிருந்து ஒரு 4 மசிலுக்கு சப்ளை போகும், ஓமோஹயாய்டு, அதாவது சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் பில்லி. ஓமோஹயாய்டுக்கு 2 பில்லி இருக்குது, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். செப்பரேட்டாக எழுதினாலும் சரி, ஒன்றாவே எழுதினாலும் சரி, ஓமோஹயாய்டு. தேர்ட் மசில் இஸ் ஸ்டெர்னோஹயாய்டு, இன்னொன்று ஸ்டெர்னோதைராய்டு. ஸோ ஸ்டெர்னத்தையும் தைராய்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மசில். இது வந்து ஸ்டெர்னத்தையும் ஹயாய்டு போனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் வை த நேம் இஸ் ஸ்டெர்னோஹயாய்டு அண்ட் ஸ்டெர்னோதைராய்டு. ஜீனோஹயாய்டு, ஸோ டங்கு தான் ஜீனோங்கிறது. ஸோ ஜீனோவையும் ஹயாய்டுங்கிறது ஹயாய்டு போனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான மசில். அதே மாதிரி தைராய்டு கார்ட்லேஜையும் ஹயாய்டு போனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நேம்ஸ் எல்லாமே இருக்கும். தீஸ் ஆர் த 5 muscles சப்ளைடு பை த சர்வைக்கல் ப்ளக்ஸஸ் ஃபார் மோட்டார் சப்ளை. ஸோ மோட்டாரில் வரக்கூடிய இந்த 5 முக்கியமான மசில்ஸ், ஒன்று வந்து ஜீனோஹயாய்டு, செகண்ட் வந்து தைரோஹயாய்டு. இது ரெண்டுமே இதோட நர்வ் ரூட் வேல்யூ வந்து C1 தென் C2, C1 அண்ட் C2ஓட கான்ட்ரிபியூஷன். இந்த ஓமோஹயாய்டு, ஸ்டெர்னோஹயாய்டு அண்ட் ஸ்டெர்னோதைராய்டோட நர்வ் ரூட் வேல்யூ வந்து C1, C2 plus C3. ஏன் அப்படின்னா C3லேருந்தும் ஒரு நர்வ் வந்து இந்த அன்சா சர்வைக்காலிஸ் கூட சேரும். தட் இஸ் வை C1, C2 and C3. ஓகே, தென் த நெக்ஸ்ட் நர்வ் இஸ் ஃப்ரீனிக் நர்வ். இது வந்து C3, C4 and C5. இந்த 3 நர்வ் சேர்ந்து, நர்வ் ரூட்டும் சேர்ந்து ஒரு மசிலுக்கு சப்ளை பண்ணும். அந்த மசில் தான் டயஃப்ரம். ஸோ இட் இஸ் த நேம் ஆஃப் த நர்வ் இஸ் ஃப்ரீனிக் நர்வ், ஃப்ரீனிக் நர்வ் விச் இஸ் சப்ளைங் த டயஃப்ரம். ஓகே, ஸோ இந்த 5 மசில் மோட்டாரில் வந்துச்சு. மிக்ஸ்டில் வர்ற இந்த மசில் வந்து ஃப்ரீனிக் நர்வ், இது வந்து மிக்ஸ்டு நர்வ்.
ஓகே. ஸோ நம்ம மோட்டார் முடிச்சிட்டோம், மிக்ஸ்டு முடிச்சிட்டோம். இது இல்லாமல் சில டெக்ஸ்ட் புக்ஸில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிறது என்னென்னா, C5 வந்து ரெண்டு முக்கியமான மசில்க்கு சப்ளை பண்ணும். ஒன்று வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர், இன்னொன்று வந்து ராம்பாய்டு மேஜர் அண்ட் ராம்பாய்டு மைனர். இந்த மசில்ஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணும். ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ், சர்வைக்கல் பிளக்ஸஸ்க்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். பட் இதையும் சேர்த்து நீங்கள் எழுதலாம். தென் கம்மிங் டு த சென்சரி, ஃபஸ்ட்டு சென்சரி நர்வ்ஸ் எல்லாம் நான் வந்து லெஃப்ட் சைடில் ட்ரா பண்ணுறேன். இல்லை C2 C3 சேர்ந்து, C2 அண்ட் C3 சேர்ந்து மூணு நர்வ்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஒன் இஸ் லெஸ்ஸர் ஆசிப்பிட்டல், லெஸ்ஸர் ஆசிப்பிட்டல் நர்வ். செகண்ட் ஒன் இஸ் கிரேட்டர் ஆரிகுலார் நர்வ். த தேர்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் சர்வைக்காலஸ், சர்வைக்காலஸ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் சர்வைக்காலஸ். தென் C3 அண்ட் C4 சேர்ந்து ஒரு நர்வ் ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் த சுப்ரா கிளாவிகுலார் நர்வ். சுப்ரா கிளாவிகுலார் நர்வ் சேர்ந்து ஒரு நர்வ் ஃபார்ம் பண்ணுது, தட் இஸ் சுப்ரா கிளாவிகுலார் நர்வ். ஸோ இந்த நாலு நர்வை வந்து நான் வச்சுக்கிறதுக்கு வி கேன் யூஸ் அ நிமோனிக் கால் போர்ட்ஸ், OATS அப்படிங்கிற நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லெஸ்ஸர் ஆசிப்பிட்டல், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிரேட்டர் ஆரிகுலர், டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்வர் சர்வைக்காலஸ் அண்ட் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சுப்ரா கிளாவிகுலர் நர்வ். இந்த நாலு நர்வுமே வந்துட்டு ஸ்டர்னோ கிளீடோ மாஸ்டாய்டு மசில் இருக்கு இல்லையா, ஸ்டெர்னோனா ஸ்டெர்னம், கிளீடோனா கிளாவிக்கல், மாஸ்டாய்டு ப்ராசஸ்ங்கிறது ஸ்கல்ல இருக்கக்கூடிய மாஸ்டாய்டு ப்ராசஸ். இதையும் எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு நெக்கில் இருக்க ஒரு மசில் தான் வந்து ஸ்டெர்னோ கிளீடோ மாஸ்டாய்டு மசில். ஸோ இந்த ஸ்டெர்னோ கிளீடோ மாஸ்டாய்டு மசிலோட போஸ்டீரியர் பார்டர்லேருந்து தான் இந்த நாலு நர்வ்ஸுமே வந்து வெளியில் வரும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் நம்ம ஹெர்ப்ஸ் பாயிண்ட் இல்லைன்னா நர்வ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு அந்த ஸ்பாட்டை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க டியூரிங் த ஆப்ரேஷன். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் சென்சரி நர்வ்ஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சர்வைக்கல் பிளக்ஸஸ், லெஸ்ஸர் ஆசிபிட்டல், கிரேட்டர் ஆரிகுலார், டிரான்ஸ்வர் சர்வைக்காலிஸ் அண்ட் சுப்ரா கிளாவிகுலார் நர்வ். ஸோ இதெல்லாம் தான் வந்து சென்சரி. தீஸ் ஃபைவ் ஆர் மோட்டார் அண்ட் திஸ் ஃப்ரீனிக் நர்வ் இஸ் மிக்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேவிங் த்ரீ டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ், சென்சரி, மோட்டார் அண்ட் மிக்ஸ். So I forgot to name this loop. It is called as ansa cervicalis. So this is ansa cervicalis. So thank you for watching. If you have any doubts, please let me know in the comment section below. If you like my works, please like, share and subscribe. Thank you.